തത്പുരുഷാധിപത്മകൈ ധീമകൈ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பார்த்தது, ஏற்கனவே பேசினது, ஏற்கனவே சொன்னது தான். பொதுவாக ஒரு மனசாளுக்கு வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா, அந்த மச்சம் வந்து அதிர்ஷ்டமாக இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு ஆதாயமான அனுகூலமான ஆடம்பரமான வாழ்க்கையை சுகபோகமாக வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை வந்து கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ட்ரெண்டிங் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் நிறைய பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குறிப்பிட்ட இடத்துல மச்சம் இருக்குது, இது நல்லதா, இந்த இடத்துல மச்சம் இருந்தால் நல்லதா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எது சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய உடம்பில் வந்து பல்வேறு பகுதியில் மச்சம் இருக்கும் பொழுது அதுக்கு எந்த மாதிரியான ஒரு யோகம், எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் மச்சத்தை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இதில் கேள்வி கேட்ட நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு நிறைய இடத்துல மச்சம் இருக்குது சார், என் உடம்புல வந்து அதிகமாக மச்சம் இருந்துட்டு இருக்குது, ஆனால் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு வந்து ஒரு யதார்த்தமாக இயல்பாக கவலைப்பட்டிருக்கீங்க, ஆதங்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் கேள்வியில் இருந்துட்டு இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மச்ச சாஸ்திரத்தை பற்றி விரிவாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் எல்லோருக்குமே புரியாது, அதாவது குழப்பத்தை கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனசாளுடைய உடம்பில் மச்சம் இருந்தால் கண்டிப்பாக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு அது வந்து அதிர்ஷ்ட மச்சமாக தான் இருந்துகிட்டு இருக்கும், ஒரு சில மச்சங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அதுவே ஒரு மனசாளுடைய உடம்பில் வந்து அதிகபட்சமான மச்சம் இருந்துன்னு வைங்களே, அந்த மச்சமே வந்து தரித்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில துரதிருஷ்டங்கள் உங்களை வந்து சாரக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் மச்சம் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம். அளவான மச்சம் இருந்தால் கூட இருக்க வேண்டிய இடத்துல மச்சம் இருந்தது அப்படின்னா, அது உங்களுக்கு அச்சம் இல்லாத உச்சமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே நெத்தி பகுதியில் மச்சம் இருந்தால், நெத்திக்கு முதல்ல வந்து இந்த தலையில் வந்து நிறைய பேருக்கு மச்சம் இருந்துட்டு இருக்கும், அந்த தலைப்பகுதியில் வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா, அதாவது உச்சந்தலையில் மச்சம் இருந்தது அப்படின்னா, ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இப்போ தீர்க்க ஆயுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 16 பெற்று பெருவாள் வாழணும், தீர்க்க ஆயுளோட வாழணுங்கிற ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காமலேயே இவங்க வந்து பிறக்கும் பொழுதே அந்த ஆசீர்வாதத்தோடு பிறக்கக்கூடிய இந்த ஒரு அம்சம் இந்த மச்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதாவது உங்களுடைய உச்சந்தலையில் மச்சம் இருந்ததுன்னா, அதே உச்சந்தலையில் வந்து வலது பக்கம் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து தலைப்பகுதியை இரண்டாக பிரிக்கும் பொழுது அதில் வந்து வலது பக்கம் மச்சம் இருந்ததுன்னா, அல்லது நடுப்பகுதியில் மச்சம் இருந்து அந்த மச்சத்தினுடைய 1 mm வலது பக்கம், நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு மச்சமே நடு மையத்தில் இருந்துட்டு இருக்காது, 1 mm வலது பக்கம் அதிகமாக இருக்கும் அல்லது இடது பக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும், நம்ம அதை கவனிச்சுக்கணும். அந்த வகையில் வந்து இந்த வலது பக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, உச்சந்தலையில் இருக்கக்கூடிய மச்சம் வலது பக்கம் 1 mm அதிகமாக இருந்தது அப்படின்னா, அந்த நபர் வந்து எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவார், அவர் சொன்ன வாக்கு வந்து பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும், அவர் வந்து நடக்கக்கூடிய சொல்லது யதார்த்தமாகவோ விளையாட்டாகவோ எதேச்சையாகவோ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்னு வைங்களே, அது பலிதமாகக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த தலையில் வந்து வலது பக்கம் மச்சம் இருந்ததுன்னா ஆண் மகனுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அதே தலையில் வந்து வலது பக்கம் இருக்கிறத விட இடது பக்கம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக யோகமான கணவர் அமையிறது, நல்ல கணவர் அமைவார். அதாவது ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கு கூஜாவாக இருக்கிற மாதிரி, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதையே அவரும் நினைக்கிற மாதிரி, குடும்பத்தில் வந்து வாக்குவாதமே இல்லாமல் சந்தேகமே இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சிறப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அவர் இளமையாகவே ஒரு வசியமாகவே தெரியக்கூடிய அமைப்பு, அல்லது அவருக்கு நீங்கள் வந்து இளமையாகவும் அதே மாதிரி வசியமாகவும் தெரியக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை பூரா வந்துட்டு இருக்கும். இந்த பெண்களுக்கு இடது பக்கம் மச்சம் இருந்ததுன்னா தலைப்பகுதியில், அதே மாதிரி நெற்றி பகுதியில் மச்சம் இருந்தது அப்படின்னா செய்வன சம்பந்தப்பட்டது, மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது, ஒருவருக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம், செய்வினை, பில்லி, சூன்யம், மாந்திரிகம் இதுவெல்லாம் உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக உண்மை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு இந்த செய்வினையோ பில்லி சூன்யமோ மாந்திரிகமோ செய்ய முடியாதுங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து அழுத்த
அழுத்தமாக திருத்தமாக சொல்லியிருக்கோம். அந்த வகையில் நெத்தி பகுதியில் வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா அந்த நபருக்கு வந்து கண்டிப்பாக செய்வனையோ பில்லி சூன்ய மாந்திரிகமோ செய்ய முடியாது, செய்ய இயலாது, அந்த பூஜையை ஆரம்பிக்கவே முடியாது, அதிதேவதையுடைய உத்தரவு கிடைக்காதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். அதே நெற்றி பகுதியில் வந்து வலது பக்கம் மச்சம் இருந்தால் ஆண்களுக்கு நல்லது, அந்த ஆண்களை வந்து அவ்வளவு எளிதாக ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கு இடது பக்கம் இருந்தது அப்படின்னா அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வாக்கு வன்மை அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த பெண் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்துட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அனுமான சக்தி அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும், ஒரு அமானிய சக்தியும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று அதே மாதிரி புருவத்தில் மச்சம் இருந்தது அப்படின்னா, அதாவது உங்களுடைய கண் புருவத்தில், இந்த கண் புருவத்தில் வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அதிர்ஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கும். இந்த கண் புருவத்தில் வந்து ஆண்களுக்கு வலது பக்கம், திரும்ப திரும்ப சொல்றேங்க, நான் சொல்லக்கூடிய மச்சம் எல்லாமே வந்து ஆண்களுக்கு வலது பக்கம் இருக்கணும், பெண்களுக்கு இடது பக்கம் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த ஆண்களுக்கு வலது பக்கம் மச்சம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சொல்லி ஜெயிக்கக்கூடியது, சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியது. அதாவது ஒரு பெண் அப்படிங்கிற விட பல பெண்களால் வந்து ஈர்க்கப்படக்கூடியது, பல பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய ஆடவராக வாழக்கூடிய தகுதியோடு இருந்துட்டு சுகபோக அம்சங்களோடு வாழக்கூடிய தகுதி, இதுவெல்லாம் இந்த வலது புறம் அந்த புருவத்தில் மச்சம் இருந்தால், பெண்களுக்கு இடது புறம் மச்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் வந்து திரைத்துறையில் வந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவங்க தான் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு முதன்மையான ஒரு தகுதியை அடையக்கூடிய ஒரு அம்சமான ஐஸ்வர்ய யோகம் இருந்துகிட்டு இருக்கும், அம்ச யோகம் வந்துட்டு இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு கலையான ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும். அதே பெண்களுக்கு வந்து இடது தாடையில் மச்சம் இருந்தது அப்படின்னா அந்த பெண் வந்து எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அந்த பெண்ணை ஜெயிச்சு இன்னொருவர் வர முடியாது. இவங்க அந்த இடத்துல வந்து அந்த துறையில் வந்து தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் அமையும். அதே வந்து பெண்கள் ஆண்களுக்கு வந்து இந்த வலது தாடையில் வந்து மச்சம் இருந்ததுன்னா, வலது தாடையில் வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு அது கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பிரபல்யமாக இருக்கக்கூடியது, இருக்கிற ஏரியாவிலேயே பிரபல்யமாக இருக்கக்கூடியது. அது சாதாரண எஸ்டேடி போத்தா இருந்தாலும் சரி, அல்லது மளிகை கடையாக இருந்தாலும் சரி, அல்லது ரைஸ் மில்லாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்றுமதி தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு பிரபல்யமான வாழ்க்கை, பிரபல்யமான தொழில் அமையுது ஆண்களுக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் மச்சம் இருக்கும். இந்த நாக்கில் மச்சம் உள்ளவங்க வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் மச்சம் இருந்தது அப்படின்னா அவச குணமான வார்த்தைகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். அதாவது பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க, சில விஷயங்களுக்கு கோவப்பட்டு அவச குணமான ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை பலிதமாகக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த நாக்கில் மச்சம் உள்ளவங்களுக்கு, இந்த நாக்கில் மச்சம் உள்ளவங்களுக்கு வந்து இடது பக்கமாக வலது பக்கமாக அப்படிங்கிற கணக்கு கிடையாதுங்க. உங்களுடைய நாக்கில் வந்து எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் அந்த மச்ச நாக்கு உள்ளவங்க சொன்னது பழிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் துஷ்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டாங்க. துஷ்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா அந்த துஷ்டம் வந்து கஷ்டமாக நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புறங்களை சொல்லுவாங்க, மச்ச நாக்கு உள்ளவன் அவங்ககிட்ட வந்து பேச்சு வச்சுக்க வேண்டாம், அவங்ககிட்ட அதிகமாக வச்சுக்க வேண்டாம்னு ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கை மணிக்கட்டில் வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா, அந்த முழங்கை பகுதியில் கை மணிக்கட்டில மச்சம் இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, ஒருவர்கிட்ட வந்து கையேந்தி வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறத விட கை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரமான ஆள் பலத்தோடு, அரசியல் பலத்தோடு, அதிகார பலத்தோடு, ஆயுள் பலத்தோடு வாழக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இடது கை மணிக்கட்டில் மச்சம் இருந்தது அப்படின்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சீர் சிறப்புகள் செய்யாமலேயே, அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய வரதட்சணை, அதாவது பெண்கள் கொடுக்க வேண்டிய வரதட்சணையை ஆண் கொடுத்து உங்களை வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அம்சமான ஐஸ்வர்ய யோகம் அதிகமாக அமைஞ்சிருது. அந்த ஐஸ்வர்யம் வந்து ஆயுள் முழுவதும், 5 வருஷம் 10 வருஷம் கிடையாதுங்க, ஆயுள் முழுவதுமே ஐஸ்வர்ய பாக்கியத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு அம்சம் கிடைச்சிருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மற்ற விஷயங்களை வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு மச்ச சாஸ்திரப்படி எவ்வளவு விஷயங்களை முதல்ல சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் இந்த கேள்வி இந்தந்த இடத்துல மச்சம் இருந்தால் என்னென்னு கேட்டதுனால உங்களுடைய கேள்விகளை தொகுத்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேங்க. எது எப்படி இருந்தாலும் மச்சத்தில் வந்து அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா அந்த மனுஷால் உச்சத்தில் வாழ்வார் அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்தில் வந்து மென்மையோடு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.